ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிங்ஸ் வித் கிங்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்கப் ப்ரஷ்ஷை எப்படி நம்ம கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். நிறைய பேர் மேக்கப் பண்ணிட்டு மேக்கப் ப்ரஷ் அப்படியே வச்சிருப்பாங்க நாள் கணக்கில், ஆனா அது வந்து ஹைஜீனிக் கிடையாது, கிளைண்ட்டுக்கும் சரி நமக்கும் சரி. அதனால அதை எப்படி கிளீன் பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் வந்து கைவிட்டா சுடுற அளவுக்கு இருந்தா போதும். அந்த ஹாட் வாட்டர் எடுத்து கிளீன் பண்ண வேண்டிய ப்ரஷ்ஷை வந்து மேல இருந்து கீழாப்புல ஊத்தி நல்லா வந்து ஹாட் வாட்டர்ல ரேண்டமா அப்படி கழுவுனா போதும். அப்போ நமக்கு மேல என்ன ஆகும்னா, டஸ்ட் இருக்கும், அது வந்து ஈஸியா ரிமூவ் ஆயிரும். மேல இருக்கிறது மட்டும் ரிமூவ் ஆகும் அழகா அந்த ஹீட்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ஹீட் யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரையா இருக்க மேக்கப் ப்ராடக்ட் அதுல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். இது மாதிரி எல்லா ப்ரஷ்ஷையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிளீனிங் முடிஞ்சிட்டு, இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர்லேயே தெரியும் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் அதுலேருந்து ஹீட் வாட்டர் யூஸ் பண்ணனால வெளியே வந்திருக்குதுன்னு ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு காணிக்கிறேன். நீங்களே பார்த்துக்கோங்க, கலர் தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பியூர் வாட்டர் அதாவது ஃபில்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் எடுத்தீங்கன்னா அதில் சால்ட் இருக்கும், ஸோ ஃபில்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஹிமாலயில நாங்கள் இந்த பேபி ஷாம்பு எடுத்திருக்கோம். எந்த பிராண்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் பேபி ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஏன் பேபி ஷாம்பு எடுத்துக்கணும்னா, அதில் வந்து கெமிக்கல் இருக்காது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு கெமிக்கல் இல்லாத ஷாம்பு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. மேக்கப் ப்ரஷ்ஷுக்கும் நம்ம பேபி ஷாம்பு தான் எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா சோக் பண்ணிட்டு இது மாதிரி பபிள்ஸ் பசையெல்லாம் வரும், பசம் வந்த பிறகு ஒவ்வொரு ப்ரஷ்ஷாக இதில் வந்து போட்டு ஒரு 1-2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஒன் ஹவர் கழிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த ப்ரஷ் எல்லாம் எடுக்க போகிறோம். இப்படி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ வந்து அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் வந்து தண்ணியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிளீனிங்கில் வந்து நம்ம கொஞ்சம் வந்துருந்துச்சு ப்ராடக்ட், இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்துருச்சு. ஒயிட் பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுது உங்களுக்கு, இதுலேயே நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம இப்போ தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிளீனிங் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரஷ் கிளீன் பண்ணுறதுக்கு பேட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அந்த மாதிரி பேட்லாம் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து தண்ணியில் டிப் பண்ணிட்டு கையில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வர்றது நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்படி தேய்க்க வேஸ்டான ஒரு துணியை பக்கத்தில் வச்சுக்கோங்க, அதுலேயும் தொடச்சு பாருங்க. ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க, அப்பந்தான் உங்களுக்கு கிளீன் ஆகுறது உங்களுக்கு தெரியும், ப்ராடக்ட் வருதா கிளீன் ஆகுதா என்னன்னு தெரியும். இது மாதிரி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ப்ரஷ்ஷை கிளீன் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ மார்க்கெட்லேயே ப்ரஷ் கிளீனிங் பண்ணுற பேடு அப்புறம் மிஷினு அந்த கிளென்சர் அது இதுன்னு எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரி மார்க்கெட்லேயே பேடு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேட் கிடைக்கும் போது இந்த மாதிரி பேடுக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த இடத்துல ஸ்க்ரப் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க ப்ராடக்ட்லாம் வெளியில் வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது கையில் யூஸ் பண்ணுறதை விட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப போட்டு ஹாஸாக வந்து இது பண்ணாதீங்க, ப்ரஷ் டேமேஜ் ஆயிரும். இது வீடியோவில் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. மெதுவாக ஸ்லோவாக நீங்கள் பண்ணாலே போதும், உங்கள் கையும் வலிக்கக்கூடாது ப்ரஷ்ஷுக்கும் வலிக்கக்கூடாது. அந்த மாதிரி தேய்க்கணும். நீங்கள் வந்து அந்த ப்ரஷ் அளவு பொறுத்து அந்த பேடில் என்னென்ன சைஸ் இருக்கோ, பெரிய அளவுலனா பெரிய ப்ரஷ்னா பெரிய அளவில் வச்சு தேய்க்கணும், சின்ன அளவுனா சின்ன சைஸில் வந்து தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி துணியில் வந்து தொடச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்மால் ப்ரெஷ்லாம் நம்ம எடுத்து கிளீன் பண்ணும்போது சின்ன சின்னதாக ஸ்க்ரப் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வச்சு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கணும். மெதுவாக பண்ணணும், இல்லைனா அந்த ப்ரெஷ் வந்து டேமேஜ் ஆயிரும். பண்ணிட்டு இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற ப்ரெஷ்ஷில் வந்து நமக்கு நிறைய இருக்கும் வேஸ்ட் ப்ராடக்ட்டு, ஸோ நம்ம அது இது மாதிரி தான் தனித்தனியாக பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஐஷேடோ அப்புறம் வந்து ஐலைனர் இதெல்லாம் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வந்து கிளீன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன் கிளீன் பண்ண ப்ரெஷ்ஷில் வந்து நிறைய ஃபவுண்டேஷன் வந்து இருக்கும், அதனால் அதை லாஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைனா மொத்தம் உங்கள் பேட் இது மாதிரி ஃபர்ஸ்ட்டே வந்து ஃபவுண்டேஷனால் ஃபில் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஐஷேடோவுக்கு யூஸ் பண்ண அந்த ப்ரெஷ்லாம் கம்மியாக தான் இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷஸை க்ளீன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிளீனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த வாட்டர்லேயே நிறைய வந்து டஸ்ட்டு அவ்வளோ வேஸ்ட் ப்ராடக்ட்டும் வந்திருக்கும், ப்ரஷ்ஷுமே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் ப்ரஷ்ல பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ப்ரஷ் இருக்கும், அப்புறம் ஒரிஜினல் அனிமல் ஹேர் ப்ரஷ் இருக்கும். இந்த ஒயிட் கலர்ல இருக்கெல்லாம் எங்களுக்கு கேமல் அனிமல் ப்ரஷ், ஒரிஜினல் அனிமல் ப்ரஷ் ஆகும். இதெல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். தனியா எடுத்து வச்சு சிந்தட்டிக் ப்ரஷ்ஷை வந்து நம்ம இப்போ நார்மல் ஃபில்டர் வாட்டர்ல நம்ம வந்து கழுவி லாஸ்ட் அதை ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் நம்ம முடிச்சுக்கலாம். இந்த அனிமல் ப்ரஷ்ஷுக்கெல்லாம் இனி ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஃபிஃப்த் ஸ்டேஜ். இந்த சிந்தட்டிக் ப்ரஷ் எல்லாத்தையும் இது மாதிரி பவுல்ல நார்மல் ஃபில்டர் வாட்டரை எடுத்துக்கணும். எடுத்துட்டு ப்ரஷ்ஷை வந்து இதில் டிப் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து சிந்தட்டிக் ப்ரஷ்ஷுக்கு மட்டும் இப்படி ஃபோர்த் ஸ்டேஜாக இது பண்ணுங்க. ஃபிஃப்த் ஸ்டேஜ் ஆஃப் இது வந்து நம்ம அனிமல் ஹேர் ப்ரஷ்ஷுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இதை லைட் அந்த துணி வச்சு தொடச்சி எடுத்து ஒரு 24 மணி நேரம் இதை வந்து ட்ரை பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த மேக்கப்புக்கு போகும்போது இதை யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் நல்லா ஒரு ட்ரை பண்ணிருங்க. ஒரு ஹேர் ட்ரையரோ இல்லைன்னா வெயிலையோ காய வைக்கக்கூடாது, நார்மலாக ஒரு நிழலில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணாமல் எடுத்துக்கலாம். சிந்தட்டிக் ப்ரஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக தொடச்சி அது வந்து ட்ரை ஆகிறதுக்காக நம்ம தனியாக தூக்கி எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து ஒரிஜினல் அனிமல் ஹேர் ப்ரஷ் எடுத்துக்கிட்டோம். இதை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நார்மல் ஃபில்டர் வாட்டர் ஊற்றிட்டு அதில் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஹேருக்கு ஷாம்பு யூஸ் பண்ண பிறகு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிங்களா அது மாதிரி தான். நாங்கள் வந்து ஹிமாலயாவில் உள்ள ஒரு கண்டிஷ்னர் எடுத்துக்கிட்டோம். எந்த கண்டிஷ்னர் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். இதை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து நல்லா சோக் பண்ணணும். நல்லா வந்து பபிள்ஸ் எல்லாம் இல்லை வராது, அதனால ஒரு ஆயில் மாதிரி தான் இருக்கும். நல்லா கட்டி கட்டியாக கிடக்கிறது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அனிமல் ஹேர் ப்ரஷ்ஷை வந்து நல்லா இதில் வந்து வாஷ் பண்ணி அப்புறம் வந்து நார்மல் வாட்டரை வந்து பக்கத்தில் கப்பில் வச்சு அதுலேயும் கழுவி ஒரு துணியில் தொடச்சி தொடச்சி நம்ம வந்து அதை ட்ரை பண்ண வைக்கலாம். இது மாதிரி தான் அனிமல் ஹேர் ப்ரஷ்ஷை வந்து கண்டிஷ்னர் போட்டு க்ளீன் பண்ணி நல்லா வந்து ட்ரை பண்ண வைக்கணும். ப்ரெஷ்ஷெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு. இனிமேல் அதை ட்ரை பண்ண நம்ம வச்சிட வேண்டியதுதான். 24 மணி நேரம் ஆகணும் கண்டிப்பாக. நம்ம அப்புறம் தான் நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அந்த ஈரப்பதம் வந்து போகாது ஒழுங்கா. மக்களே, இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக போடுறோம். அது மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிருங்க. அப்புறமா உங்களுக்கு பிரைடல் மேக்கப், க்ரூம் மேக்கப், ரிசப்ஷன் மேக்கப், பார்ட்டி மேக்கப், ஃபோட்டோஷூட் மேக்கப், என்ன மேக்கப் வேணாலும் ஸ்க்ரீனில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களை புக் பண்ணிக்கலாம். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எலன் பியூட்டி ஸ்டுடியோன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் டெய்லியுமே பியூட்டி டிப்ஸ் எல்லாம் போடலான்னு இருக்கோம். உங்களுக்கு வேற பியூட்டி டிப்ஸ் என்ன வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமே யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போடலான்னு இருக்கோம். மேக்கப் ஆர்ட்டு செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு மேக்கப் ப்ரஷ் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். We'll be right back.